அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஹானாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைசி எக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நான் இந்த ரெசிபிக்கு 2 எக் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ண அப்புறமா ஆனியன், க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே ஃப்ளஃபியான எக் தயாராகியாச்சு. இப்போ இதை சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். சப்பாத்தி ஓரளவுக்கு 3/4 வெந்தால் போதும். இப்போ இது மேலே இந்த எக் மிக்சரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவு குக் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசி எக் சப்பாத்தி தயாராகியாச்சு. இதை ஃபுல்லாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி 4 பீஸஸாக கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு சஹானாஸ் ரெசிபீஸ். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.